ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கீர்த்திவாசன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து 1 இயர் ஆயிருச்சு அவங்க ஜாயின் பண்ணி. ஸோ இப்போ வந்து அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஹாய் கீர்த்திவாசன், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சோகமான சொல்லோட அந்த ஒரு யூடியூப் சேனலில் கார்பரேட் ஸ்ட்ரைக் வந்துன்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் நீங்கள் மறுபடியும் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க, பார்த்தேன். கங்க்ராட்ஸ் ப்ரோ, கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு ப்ரோ? இப்போ வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு போக போக இப்போது டெய்லி ஓகே வந்துட்டு டீல்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃப்ளோவாக தான் இருக்குது, நல்லா ஃப்ளோவில் தான் இருக்குது. ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ ஆல்ரெடி உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ என்கிட்ட இருக்குது, பழைய சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அது இருக்குது, இன்னும் இந்த புது சேனல் அப்லோட் பண்ணலை. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் ஆன்லைனில் நடந்துச்சா? ஆமாம் ப்ரோ, ட்ரைனிங் எனக்கு வந்துட்டு ஆன்லைனில் தான். ஆமாம், ஆன்லைன். ஓகே, என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க உங்களுக்கு? என்ன டெக்னாலஜியில் ட்ரைனிங்? எனக்கு வந்துட்டு எம்எஸ் ஸ்ட்ரீம் ப்ரோ, .NET டெக்னாலஜி. அதில் வந்துட்டு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்னு ஒரு கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் மேனேஜ். என்னோடய ஸ்டேடிங் நாம ஓகேமா ப்ரோ? ஓகே ஓகே. ஃபுல்லாக 4 பே நடந்துச்சா? ஃபுல்லாகவே ஆன்லைன் தான் ப்ரோ. அப்புறம் அந்த அசஸ்மெண்ட்டும் ஆன்லைன் தான் பண்ணோம். அது அசஸ்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நடந்துச்சா இல்லைண்ணா எப்படி? ஒரு சில வந்து தெரியுது நடந்துச்சு மாதிரிலாம் இருக்கும். யாரும் இல்லை, அப்படி எனக்கு அப்படி வரல, ஃபுல்லாக நடந்து முடிச்சது. ஓகே ப்ரோ. ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ டேஸ் பெஞ்சில் இருந்தீங்க, இல்லை உடனே ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிட்டேன் ப்ரோ? நான் ஜஸ்ட் 10 டேஸ் கூட பெஞ்சில் இல்லை ப்ரோ. நான் அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிட்டாங்க, சீக்கிரமாக பண்ணிட்டாங்க. ஓகே, 10 டேஸ் கூட இல்லைன்றப்போ ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை ஹாப்பியாக இருக்கீங்களா? சீக்கிரமாக அசைன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஃபீல் பண்ணோம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்துட்டு நீ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் கேப் இல்லாமல் உடனே ப்ராஜெக்ட்னு போகிறோம், கொஞ்சம் நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போது இப்போ நடக்கிற லே ஆஃப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்க்கோ நம்ம வந்து ப்ராஜெக்டில் சீக்கிரம் வந்துட்டோம்னு தோணுது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு வைங்களேன். ஆமாம், ஏன்னா இப்போ இருக்கவங்க மோஸ்ட்லி 9 மந்த்ஸ், 10 மந்த்ஸ், 1 இயராக கூட ப்ராஜெக்ட் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆமாம் ப்ரோ, அவங்களுக்கு தான் இப்போது டிமாண்ட்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிறைய பேர் நெஞ்சில் இருக்காங்க. ஸோ அதான். ஓகே ப்ரோ, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணிங்க? ஸோ இனிஷியல்லிருந்து இப்போ வரையும் அது எப்படி போயிட்டுருக்கு? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆ, கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஎல் கூட ஒர்க் பண்ண சொன்னாங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு செப்பரேட்டாக எந்த ஒரு டாஸ்க்கும் அசைன் பண்ணாமல் அவர் கூட கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் டீம்ஸ் சேனலில் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அது ஒரு 2 வீக்ஸ் பண்ணோம். டிஎல் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவரும் வந்துட்டு சென்னை டிசி தான், டிஎல் சப்போர்ட் பண்ணாங்க நல்லா. ஓகே, தமிழ்ங்கிறதுனால கொஞ்சம் நான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் அசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக அவர் நான் வந்துட்டு லிசன் பண்ணி ஸ்டார்டிங் எனக்கு சரியாக வரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கோட் இன்டென்சிவ் தான் ஃபுல்லாகவே. ஷீஷா இருப்போம் தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஸ்டார்டிங் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஃபுல்லாக வந்துட்டு கோட் இன்டென்சிவாக இருந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் போக போக ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு நல்ல டீம் சப்போர்ட் இருந்ததுன்னா போதும் ப்ரோ. நம்ம என்ன தான் நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிகினராக இருந்தாலுமே வந்துட்டு டீம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. ஓகே ஓகே. ஸோ உங்கள் டாஸ்க்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களே இன்ஃபோசிஸில் வந்து இந்த இனிஷியலாக நம்ம அந்த ட்ரைனிங் பீரியடில். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுக்கு? நீங்கள் ஒன்ஸ் டாஸ்க்லாம் பண்ணும்போது ப்ராஜெக்டோட டாஸ்க்லாம் இல்லை வந்து அப்போ தான் புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு? நோ ப்ரோ, ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு எம்எஸ் டீமில் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லை நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வரப்போ. அது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் நம்புறேன். எனக்கு தெரியல ஆக்சுவலாக எக்ஸாக்ட்லி, எனக்கு தெரியல. எம்எஸ் ஸ்ட்ரீம்ல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு மட்டும் வந்துருப்போம். ஆமாம் ப்ரோ, அப்படி தான் இருந்துச்சு, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருப்போம் எம்எஸ் ஸ்ட்ரீம்ல. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ண என்விரான்மெண்ட்டே வேறு. அவங்க நிறையா புது டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அது கொஞ்சம் கற்றுக்கிற கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு சொல்லப்போனால். ஏன்னா இப்போ நம்ம எம்எஸ் ஸ்ட்ரீமில் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் இல்லையா, கிரியேட் எழுதிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்போம்.
டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து நம்ம க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி வந்து பண்ணியிருப்போம். பட் ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி அப்படியே நம்ம வந்துட்டு ஃபுல் லாஜிக்லாம் பெருசு பெருசாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டு தான், கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டு தான். நான் வந்து எக்ஸாக்டாக அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஸ்ட்ரீம் நான் படித்ததும் இது சம்மந்தமே இருக்காது. பட் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் வேணும் சரியாக நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், அவ்வளோதானே. ஓகே. ஸோ ஓகே, ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் வந்து 2 weeks வந்து நீங்கள் உங்கள் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக டாஸ்க் கொடுத்துருப்பாங்களே அவங்களுக்கு. ஸோ அப்போது வந்து எப்படி இருந்துச்சு, நீங்கள் வந்து எப்படி ஏதாவது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட்டிங்க, ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஜிரா போர்டில் அவங்க வந்து அந்த ஒரு டாஸ்க் அசைன் பண்ண உடனே அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தாங்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இனிமேல் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12-1 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டாஸ்க்கு சீக்கிரம் முடிக்கணும், சொன்ன டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னா டிஎல் நல்லா சப்போர்ட் பண்ணார் ப்ரோ. நான் அவர் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் நாளும் சொல்லுங்கள், எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் வந்துட்டு எப்படின்னா ஜஸ்ட் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். அதுக்கு மேலே என்னால் ஜஸ்ட் முடியலன்னா மட்டும்தான் டிஎல்ட்டு நான் போவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸ்டார்டிங்கே நம்ம டிஎல்ட்டு போய் கேட்கக்கூடாது. அதனால் ஜஸ்ட் நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு அது முடியாத பட்சத்தில் தான் நான் போய் டிஎல்ட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு. ஓகே. மற்றபடி ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க் ஈஸியாக தான் கூட கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய டாஸ்க்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு டிஎல் சப்போர்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஓகே ப்ரோ, அது இப்போ கொஞ்சம் நல்லதாக போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே. உங்கள் டாஸ்க் வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் .NET வச்சு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான ட்ரைனிங் தானே கொடுத்துருப்பாங்க? எனக்கு ஆமாம். அப்படி உங்களுக்கு ஒர்க்னு வரும்போது பேக் எண்டில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, இல்லை ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே ஒர்க், எல்லாமே டேட்டா பேஸ்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ப்ராஜெக்டில்? ப்ராஜெக்டில் ஆக்சுவலாக இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு பேக் எண்ட் மட்டும்தான். இப்போ ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், வெப் அப்ளிகேஷன் கிடையாது. ஓகே. விண்டோஸ் அப்ளிகேஷன் இருக்கிறதுனால இப்போ பேக் எண்ட் மட்டும்தான். அதுலேயும் எங்களுக்கு வந்து யூஐ பார்ட்னா இருக்குது, பட் அந்த டாஸ்க் எனக்கு இன்னும் வரல. ஓகே மாதிரி. சரி ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் எடுத்தோன்னே வந்து ஃப்ரெஷராகவே வந்து அதுவும் எம்எஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் டீமில் ட்ரைனிங் ஆகிறவங்க இப்போ நானுமே வந்து .NET டெவலப்பராக இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆனால் எல்லாருக்குமே டெவலப்பர் கிடைக்கிறது இல்லை. ஸோ என்னையுமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி டெவலப்பர் கிடைச்சிச்சு. அதுவும் நான் வந்து பிஎஸ்சி கிராஜுவேட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நான் சிஎஸ் இல்லையா, ஸோ நான் சிஎஸ் டூ டெவலப்பர் ஆகிருக்கீங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அலோகேட்ஸ் வந்து எப்பயுமே ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெவலப்பராக இருக்கீங்க அண்ட் நான் சிஎஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அண்ட் தென் எப்படி உங்களுக்கு டெவலப்பர் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ ஆக்சுவலாக அது நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங் FA1 FA2 பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஜாவா பேசிக்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரீம் அலோகேட் பண்ணுறப்போ அவங்க என்ன போடுவோம் நமக்கே தெரியாது இல்லையா. ஸோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோடிங்கே இல்லாத ஸ்ட்ரீம் SAP அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. டெவலப்பர் எனக்கு கிடைச்சது ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லக்குன்னு தான் கூட சொல்லுவேன். அது வந்துட்டு கொஞ்சம் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா IBS-ஆக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பனாகவே சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து ஸ்கில்ஸ் கொஞ்சம் லேக்கிங் தான் நான், ஐ மீன் டெவலப்மெண்ட்னு வரும்போது. ஓகே. பட் எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிது இல்லையா, நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஒரு கேப் ஃபில் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த இடத்துல. அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கு போயிடலாம், டெவலப்மெண்ட் கஷ்டமாக இருக்குது ஸ்டார்டிங்கில் அப்படின்னு நினச்சேன். பட் நல்ல வேலை நான் அதுக்கு மேலே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறங்க இப்போ எனக்கு ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஓகே ஹை பேக்கேஜ் எதிர்பார்க்கலாம் இன் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் இப்போ டெவலப்மெண்ட் ஓகே தான். டெஸ்டிங்க்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் அதான் டெஸ்டிங்கும் க்ரோத் இருக்குது, பட் கம்பேர் டு டெவலப்மெண்ட் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் டெவலப்மெண்ட். நம்ம போனதுக்கப்புறம் இப்போ ஆமாம் மேனேஜர் லெவலில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் சேலரி எப்படியும் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன ஆர்டன்ஸ் இருக்க போகிறது இல்லை. பட் என்ன கொஞ்சம் ஃபுல் ஸ்டாக்னு வரும்போது சொல்லுங்க. இப்போ நமக்கு சாதாரண டெவலப்பருக்கும் ஃபுல் ஸ்டாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம யூஐ டெக்னாலஜிஸ்லாம் படித்தோன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கும் சான்ஸ் கிடைக்கும் நமக்கு இந்த ஒரு ஃபீல்டில், டெவலப்மெண்ட் சைடில். ஸோ அதனால் இது ஒரு பெட்டர் சாய்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ ஆமாம் ப்ரோ, ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப், ஃபுல் ஸ்டாக் நாலேஜ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டேட்டாபேஸ் ரிலேட்டட் எது வேணாலும் போகலாம் நீங்கள்.
ஸோ அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் நீங்கள் கம்பெனி சேஞ்ச் ஆகும்போது. இப்போ உங்கள் டீம்மேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்கள் டிஎல் பற்றியும் சொல்லியிருக்கீங்க, இப்போ அதர் டீம்மேட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே அதர் ஸ்டேட்ஸ் நினைக்கிறேன் கரெக்டாக? கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே அதர் ஸ்டேட்ஸ் தான் ப்ரோ. கண்டிப்பாக ஓகே. ஸோ அவங்க நீங்கள் உங்கள் உங்கள் டீமில் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா 5 டெவலப்பர்ஸ் ப்ரோ, அப்புறம் 3 டெஸ்டர்ஸ், 2 டிஎல்ஸ். ஓகே. இதில் ஃப்ரெஷர் நீங்கள் மட்டும்தானா இல்லை? ஃப்ரெஷர் நான் மட்டும்தான் ப்ரோ டீமில், மற்றபடி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் டிஎல் தாண்டி, ஓகே ஓகே, இப்போ டிஎல் தாண்டி மற்றவங்க கிட்ட டவுட்ஸ் கேட்கும் போது அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ப்ரோ? ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் நேரில் மீட் பண்ணுறவங்க நிறைய பேர், ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் அதான் டீமில் ஒரு சிலர் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிக்கு கண்டிப்பாக ஸோ அதுதான் ஸோ அதான் கேட்டேன் அவங்கக்கிட்ட ப்ரோ. அந்த ஒரு கோஆப்ரேஷன் வர்றதுக்கு எங்கள் டீமில் ஒன்று நாங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். எப்படின்னா மந்த்லி இப்படி கேஷுவல் கேட்சப்னு ஒரு ஒரு கால் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் சம்மந்தமாக இல்லாமல் கேஷுவலாக பேசுகிற மாதிரி ஒரு மீட்டிங், அவங்களோட பர்சனல் பேக்ரவுண்ட், அப்புறம் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பர்சனலாக சேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்துட்டு அவங்க கூட காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது நீங்கள் ப்ராஜெக்ட். ஓகே 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 ஓகே, சூப்பர். என்னோட டீம்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, டெய்லியுமே வந்து அந்த கால் தான் இருக்கும், ஸ்க்ரம் கால் இருக்கும். கிளைண்ட் கால் உங்களுக்கு எப்படி ரெகுலராக இருப்பாங்களா இல்லைன்னா ரெகுலராக இருக்குமா? எங்களுக்கு ஸ்க்ரம் கால்லேயே எங்களுக்கு கிளைண்ட் கால் வந்துடும், கிளைண்ட் ஜாயின் பண்ணிடுவாங்க ஸ்க்ரம் மீட்டிங்லேயே. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ்னால் ஸ்க்ரம்லேயே டீல் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி, தனியாக கிளைண்ட் கால் எதுவும் இருக்காதுன்னு வைங்களேன். ஓகே ஓகே, எங்களுக்கு ஸ்க்ரம் கால் முடிஞ்சால் அப்புறம் கிளைண்ட் கால் தனியாக நடக்கும் செப்பரேட்டாக. ஓகே ப்ரோ. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வேறு ப்ரோ டிசி பற்றி ஷேர் பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலாக நான் வந்துட்டு மைசூர் டிசியில் தான் இருக்கேன், என்னோட மைசூரில் இருக்கு, பேஸ் லொக்கேஷன் மைசூர் தான். சொல்லுங்கள். ரொம்ப பெரிய டிசி ப்ரோ இதில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில இஷ்யூஸும் இருக்குது, என்ன தான் டிசி சூப்பராக இருந்தாலும். இப்போது நான் அவங்க கொடுத்துருக்க ரூம்லேருந்து நான் என்னோடய ஆஃபீஸுக்கு போகணுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் 1.5 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி தான் போகணும். சைக்கிள்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் அவைலபிளாக இல்லை, அது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே ஓகே. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா நான் இங்கே வந்து தனியாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், டீம் மெம்பர்ஸ் யாரும் கிடையாது. ஓகே. பட் எனக்கு தெரிஞ்ச ப்ரோ நம்ம கோயம்புத்தூரில் புது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செகண்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. பண்ணிட்டாங்களா? ஓகே ஓகே. ஆ போயிட்டுருக்காங்க, போய் அங்கே இப்போ விசிட் பண்ணிவிட்டு வரலான்ட்டு தான் இருக்கேன், பார்ப்போம். ஓகே ப்ரோ. ஸோ இப்போது அதான் இப்போ மைசூர் டிசி பொறுத்தவரைக்கும் பிஜியில் இருக்கீங்களா நீங்கள்? இல்லை ப்ரோ, இப்போ எனக்கு அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்க 1 வீக். நான் வந்துட்டு கம்யூட் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இப்போது எனக்கு என்னோடய ஹோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸில் இருக்குது, 3 ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ் தான், ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். நான் இங்கே வந்து இப்போ எனக்கு வீக்லி 2 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நான் ஜஸ்ட் எங்கேயாச்சும் வெளியே ரூம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 டேஸ் மட்டும் ரூம் எடுத்துக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போது உங்களுக்கு அந்த மைசூர் சரௌண்டிங்கில் இருக்க பிஜிஸ் அதோட ரேட் ஏதாவது தெரியுமா? மந்த்லி சார்ஜிஸ் மோஸ்ட்லி நான் விசாரிச்சேன், ஆக்சுவலாக இங்கே வந்தவொடனே விசாரிச்சு சீனியர்ஸ்கிட்ட தான் கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க வந்துட்டு ஓகே பிஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்காது, மோஸ்ட்லி என்கேஜாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஐ மீன் நியர்பைனா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 to 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிஜி உங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா எபோ 8000 அந்த மாதிரி தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்களாம். நம்ம வந்துட்டு ரூம்ஸ் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க, அதாவது வித்தவுட் ஃபுட் ஜஸ்ட் ரூம்ஸ் மாதிரி, ஒரு ரூமுக்கு 4 பேர் அந்த மாதிரி. அதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 5000 சொன்னாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. என்னால் நிறைய பேர் டிசி விசிட் பண்ண மைசூரை பொறுத்தவரை டிசி விசிட்காக தான் வருவாங்க, ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்காது. சரி. ஸோ அப்போது சப்போஸ் ஸ்டே பண்ணுறவங்க இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதை நான் திருப்பி அப்லோட் பண்ணுறேன், எடுத்து வச்சிருக்கேன். சரி, நீங்கள் எனக்கு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் கண்டிப்பாக. ஓகே, ரெண்டுமே ஒரே நாளில் போட்டுடலாம் அப்படின்ட்டு இது கண்டினியூவாக நிறைய இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தான் இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரிபிள் இ தானே நீங்கள்? ஆமாம் ப்ரோ, ட்ரிபிள் இ தான், பிஇ ட்ரிபிள் இ. ஓகே. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ண முன்னாடி ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கோர்ஸ்னு பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் படித்தது. இப்போது இன்டர்வியூக்கே பார்த்தீங்க சார்,
இப்போ வந்துட்டு இன்டர்வியூக்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா பீப்புள்ஸ், அவங்க ஏற்கனவே அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க சொன்ன க்வெஷ்சன்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சு தான் நான் படிச்சு, அதுக்கு நான் தனியாக கோர்ஸில் அதை பண்ணல. ஓகே ப்ரோ, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபோசிஸில் கொடுத்த ட்ரைனிங் தான். ஆ ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் லேர்ன். ஆ கரெக்ட் ப்ரோ. யா ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ அதான் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் சிஎஸ்ல இருந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் டாட் நெட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, டாட் நெட்னா நமக்கும் தெரியும் சி ஷாப் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கலாம் இல்லை, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே டெவலப்பர் ஆகலாம், நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க அந்த ஃபீல்ட்லேருந்து இந்த ஃபீல்டு வரும்போது, என்ன தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்தாலும் நம்ம ஒர்க்குன்னு வரும்போது ஆக்சுவலாக நம்ம உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒர்க் எப்படி இருக்குன்றதே புரியுது. அப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணுறோம் அதிகமாக. இப்போ சிஎஸ் பேக்ரவுண்டில் வந்தாலுமே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் சிஎஸ்லேருந்து வரவங்க நீங்கள் கோர்ஸும் பண்ணாமல் இருக்கீங்க இல்லையா, ஸோ நிறைய பேர் கோர்ஸ் பண்ணிட்டு வந்துமே நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. கோர்ஸும் பண்ணாமல் உங்களுக்கு அது அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? ஆ கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம டாட் நெட்டில் ஒர்க் பண்ணுற போல நமக்கு தெரியாது. ஓகே வர்ஸ், ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி சப்போஸ் நம்ம வேறு லாங்குவேஜ் படித்தாலுமே டாட் நெட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது, புதுசாக தான் இருக்க போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லாஜிக்கல் மைண்டு இருக்கிறக்காக வந்துட்டு சிம்பிள் கோடிங் டாஸ்கில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ஜஸ்ட் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துகிட்டு அதோட ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது கம்பெனிஸ் வந்து எந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்குறாங்க அதை பார்த்து ஒரு நாலு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுனா ஒரு லாஜிக்கல் மைண்ட் உங்களுக்கு வந்துட்டால் போதும், சின்டாக்ஸ் மாறதான் போகுது, அது பிரச்சனை கிடையாது. எல்லா கோடையும் எப்படின்னா ஜாவாவில் இருக்கிறதும் பைத்தான்லேயும் இருக்குது, பட் என்னென்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறுது இல்லையா. ஸோ அந்த லாஜிக்கல் மைண்ட் உங்களுக்கு வந்துட்டால் போதும், அதுக்கு மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேஸ்மெண்ட் செட் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிக்குவீங்க, தனியாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஹையரிங்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், சரியாக இல்லை. ஓகே ப்ரோ, ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பயோவில் பார்த்தேன் யூடியூப் லிங்க் வச்சுருக்கீங்க ப்ரோ. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோ போட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஐடி ரிலேட்டடாக பார்த்தேன். அது பார்த்துட்டு தான் வந்து ஓகே, நீங்கள் பிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அது சும்மா ரீல்ஸ் பார்த்துட்ருக்கோம், சரி ரீல்ஸ் பார்த்துட்ருக்கும்போது எனக்கு அது வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணேன். ஓகே, உங்கள் இன்ஸ்டா ஐடி கொடுக்கட்டா, என்ன டவுட் கேட்குறவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. மைசூரில் வேறு இருக்கீங்க, ஓகேவா? ஸோ ப்ரோட இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைசூர் டிசன் இருக்கார், ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இன்னும் மைசூர் போனதில்லை, போனால் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ ரெண்டாவது வீடியோ உங்கள் கூட ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம், நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணியா, ஸோ பார்க்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேங்க்யூ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆர் மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஐடிஸ்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.